ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு பிரம்ம முகூர்த்த பூஜை டே 14. காலையிலேயே வந்துட்டு எந்திரிச்சு விளக்குபடுத்தி சாமி கும்பிட்டாச்சு. 4:30 4:50 எல்லாமே சாமி கும்பிட்டுட்டு கந்தசஷ்டி படிக்க உட்காந்துட்டேன். இன்றைக்கி வந்து மழை, நைட்டெல்லாம் மழை பெய்யாமல் கொஞ்சம் இதாக இருந்திருக்கும் போல், வெளியில் ட்ரையாக இருந்தது. அதுக்கும் முந்தின நாளெல்லாம் ஃபுல்லாக மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது. ஒரு நாள் ஒரு மாதிரி இருக்குது கிளைமேட். ஆனால் வெயில் மட்டும் அடிக்கிறதே இல்லை. சாமி கும்பிட்டுட்டு பூ தலைக்கு வச்சுட்டு கந்தசஷ்டியும் படித்தாச்சு. 5:30 வந்து என் பையனையும் எழுப்பி விட்டுட்டேன். அவன் வந்து 3:30 எழுப்பி விடுங்கம்மா, எனக்கு எழுதுறது வேலை இருக்குது, ஏதோ இன்கம்ப்ளீட்லாம் வச்சுட்டு வந்திருப்பான் போல், அதனால் வந்துட்டு நேரத்துலேயே எழுப்பி விட்டேன். அவனும் உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கிறான். சரி, சமையல் வேலையை தொடங்கிடுவோம்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு. 6:00 வறைக்கும் இந்த காய்கறி நறுக்கிறது, வெங்காயம் எல்லாம் ரெடி பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு 6:00 வந்துட்டேன். பன்னீர், கொஞ்சம் ஃப்ரோசன் பன்னீர் வந்துட்டு போன வாரத்தில் செஞ்சது, 2-3 நாளைக்கு முன்னாடி செஞ்சது, கொஞ்சம் எடுத்து வச்சிருந்து சரி பன்னீர் புலாவ் மாதிரி பசங்களுக்கு மட்டும் செஞ்சு கொடுத்துர்லான்ட்டு அதை எடுத்தேன். நல்லா ஃப்ரீஸாக இருக்குது. கொஞ்சம் வந்து பச்சை தண்ணி பிடிச்சி ஒரு 5 நிமிஷம் வச்சோம்னா மெல்ட் ஆயிரும். அப்போ வந்துட்டு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு சமையல் வேலையை தொடங்கலாம். நான் வந்துட்டு காய்கறி அரிய உட்காரும் போதே வந்துட்டு ஒயிட் ரைஸ்க்கும் வந்து சட்டியில் வச்சுட்டு வந்துட்டேன். அதனால் வெந்துருச்சுன்னு சொல்லி வடித்தாச்சு. ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்த போல் பன்னீரை 2-3 பக்கம் இப்படி திருப்பி லைட்டாக முருகலானந்தியும் வந்து எடுத்துடலாம். அப்புறம் குக்கரில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சீரகம் 4-5, குருமிளகு ஒரே ஒரு பிரிஞ்சி இலை மட்டும் போட்டு தாளிச்சுட்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் மட்டும்தான் காரத்துக்கு, கொஞ்சமாக கரம் மசாலா வந்து போட போகிறோம் அந்த ஃப்ளேவருக்காக. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கின பிறகு புதினா போட்டால் நல்லாயிருக்கும். எங்கிட்ட வந்து புதினா இல்லை, அதனால் கொத்தமல்லி வந்துட்டு கொஞ்சம் கிள்ளி போட்டாச்சு. கேரட், பீன்ஸ், பட்டாணி, அப்புறம் தயிர் வந்து நல்ல ஒரு பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டேன். ஏன்னா தக்காளி போடாதங்காட்டிக்கு அந்த லைட்டாக புளிப்பு ஃப்ளேவர் வரணுங்கிறக்காக. கரம் மசாலா 1 ஸ்பூன், கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி லீவ்ஸ் இருந்ததுன்னா போடுங்க, இல்லைன்னா வந்து வேண்டாம். நம்ம பொறிச்சு வச்ச பன்னீரையும் போட்டுட்டு அரிசி வந்து பாஸ்மதி போட்டால் நல்லாயிருக்கும். என்கிட்ட இல்லாதங்காட்டிக்கு சீரக சம்பா வந்துட்டு போட்டிருக்கேன். 1 டம்ளர் அளவுக்கு அளந்து ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு மூடி வச்சிடலாம். நான் வந்து சிம் பண்ணி வைக்கல, 2 சவுண்ட் விசிலே விட்டுட்டேன். அடுத்தது கோதுமை கிச்சடி பண்ணுறதுக்காக வெங்காயம், காய் எல்லாமே அரிஞ்சிக்கலாம். அரிஞ்சிட்ருக்குறவங்களையுமே வந்துட்டு எங்கள் பையன் சரி பன்னீர் புலாவ் வந்து ரெடி ஆயிடுச்சு, டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக வந்துட்டான். நல்லா பொல பொலன்னு உதிரியாக வந்திருந்தது. அப்போவே சூடாக போட்டு டேஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டான். 7:50 எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு, அவனுக்கு பன்னீரில் இது பண்ணாலுமே அவனுக்கு ரொம்ப பிடிச்சிரும். 3 பசங்களுக்குமே வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். கிச்சடி ரெடி ஆகாதங்காட்டிக்கு இதை டேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தான். கிச்சடியும் வந்துட்டு ஒரு சைடு வந்து ரெடி பண்ணிட்டேன். அதுவும் வந்துட்டு கொஞ்சம் 5 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சு இறக்குனோம்னா நல்லா வெந்துடும். கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியாக இருக்குது. வேகணும்ல கோதுமை, அந்த ரவை வெள்ளை ரவையாக இருந்தால் டக்குன்னு வெந்துடும். இப்போ லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணிடலாம். நல்லா உதிரியாக வந்திருக்குது. கீழே வந்துட்டு முட்டை பாயில் பண்ணது வச்சுட்டு ரைஸும் வந்து பேக் பண்ணியாச்சு. புலாவு பாப்பாவோட பாக்ஸில் வந்துட்டு பிடிக்கல முட்டை, அதனால் வந்துட்டு அவளுக்கு மட்டும் 2 கட் பண்ணி போட்டு கொடுத்துட்டேன். இன்றைக்கி வந்துட்டு பூவெல்லாம் நாளைக்கு சாமிக்கு வைக்கிறதுக்கு காலி ஆயிடுச்சு. அதனால் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு பூ மார்க்கெட் போய் பூ வாங்கிட்டு வந்து கட்டி வைக்கிற வேலையெல்லாம் இருக்குது. அதனால் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு சமையல் வேலை முடித்தாச்சு. துணியெல்லாம் மிஷினில் போட்டுட்டு அவங்க அப்பா கிளம்புன பிறகு பாப்பாவையும் விட்டுட்டு மார்க்கெட் போயிட்டு வரணும். மார்க்கெட்டில் வந்துட்டு பூவெல்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு 11:30 மேலே தான் வருது. அதனால் அந்த டைம் பார்த்துட்டு தான் போகணும். எங்களுக்கு மத்தியானம் லஞ்ச் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் வச்சு முட்டை 2 பாயில் பண்ணது, பூண்டு குழம்பு வச்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு 2 பேத்துக்கு மட்டும்தான் பூண்டு குழம்பு, தயிர், அந்த பன்னீர் புலாவ், கொஞ்சம் காலையில் சாப்பிட்றதுக்கு கோதுமை கிச்சடி. எனக்கு வந்து அந்த தீவல் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓரமாக எடுத்து வச்சுருக்கேன். அவங்க அப்பாவுக்கு வந்து நல்லதாக இருக்கிறத வச்சாச்சு.
நீ அவ்வளோதான். இன்னைக்கு வந்துட்டு காலையிலேயே டிஃபனு மதியானத்துக்கு லஞ்ச் எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு. உன்னி பூ மார்க்கெட் போயிட்டு வந்துட்டு அந்த வேலையை பார்த்தா வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இதோட இன்னைக்கு வ்ளாக் வந்து முடியுது. பாப்பாவும் வந்துட்டு டிஃபன் போட்டு சாப்பிட்டுட்டுருக்குறா. இன்றைக்கி தான் அவள் ஃபஸ்ட்டு இந்த கோதுமை கிச்சடி சாப்பிட்றா. அவளுக்கு ஒன்றும் இறங்கலை. நாட்டு சர்க்கரை வச்சும் கூட சர்க்கரை மட்டும் வலித்து சாப்பிட்டுட்டு அப்படியே வச்சுட்டான். அப்புறம் அது இதுன்னு சொல்லிவிட்டு நான் தான் ஊட்டி விட்டேன். கம்முன்னு சாப்பிட்டுட்டு அவளும் கிளம்பிட்டா. இப்போ தான் வந்து ஃப்ரீயாகி உட்காந்துருக்கேன். இதோட இன்றைக்கி வ்ளாக் வந்து முடியுது. பூ மார்க்கெட் போயிட்டு வந்துட்டு பூவோட ரேட் என்ன எப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.